நாட்டில் தொடர்ந்து எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றார்கள். கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் லெட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையை லெட்ரோ நிறுவனம் அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் நாடு முழுவதிலும் லெட்ரோ சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றார்கள். தரம் ஐந்திற்கான புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைவாக தரம் ஐந்திற்கான புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் எதிர்வரும் 14 தொகுதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகளை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. அதன் அடிப்படையில் 1 கிலோகிராம் கீரிச்சம்பா அரிசியின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெரிய வெங்காயத்தின் விலை 16 ரூபாவினாலும் 425 கிராம் டின்மீனின் விலை 35 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரிசி, சீனி, மாவு, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை லங்கா சதோச நிறுவனமானது அதிரடியாக குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர்கள் முட்டையை 50 ரூபாவுக்கு மேல் கொள்வனவு செய்யக்கூடாது என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது முட்டைக்கு தட்டுப்பாடு இல்லை. எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். காற்று மாசடைவது தொடர்பில் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று யாழ் போதன வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற காற்று தர கண்காணிப்பு நிலையத்தின் தரவுகளின் அடிப்படையில் காற்று மாசடைவு வீதம் அதிகளவில் காணப்படுகின்றது. நாங்கள் மக்களை பயப்படுத்தக்கூடாது. தற்போது தாளமுக்க நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள காலநிலையினால் இந்த குளிர்ச்சியான சூழல் அதிகரிக்கின்றது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பால்மாவின் விலையை மேலும் அதிகரிக்க பால்மா நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை 100 ரூபாவினால் மீண்டும் அதிகரிக்க அந்த நிறுவனங்கள் தீர்மானம் எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் 400 கிராம் புதிய பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை 1240 ரூபாவாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 22 கிலோகிராம் தங்கம் மற்றும் 40 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க துகள்களை சென்னையிலிருந்து கடத்தி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த 4 பேரின் பயண பொதிகளை சுங்க பிரிவினர் பரிசோதனை செய்தபோது குறைந்த பெறுமதியான தங்கம் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசி இறக்குமதியை உடனடியாக இடைநிறுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். அமைச்சர் மகிந்த அமரவீர விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி தனது சிரேஷ்ட ஆலோசகரிடம் குறித்த விடயத்தை உத்தரவாக பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.